அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டவங்க அதிகமாக வழிபடக்கூடிய வழிபாடு தாங்க கிருஷ்ண ஜெயந்தி. அதாவது கிருஷ்ணரை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணரை போல ஒரு குழந்தை பிறப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த வகையில் குழந்தை வரம் வேண்டவங்க கிருஷ்ணரை எப்படியான முறையில் வழிபாடு செய்யணும், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்காக கண்டிப்பாக படைக்க வேண்டிய 5 நைவேத்திய பொருட்கள், அவரை நாம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய முறை, இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த நேரத்தில் வழிபடுறதால கிருஷ்ணருடைய அருள் கண்டிப்பாக அனைவருக்குமே கிடைக்கும். அந்த வகையில் கிருஷ்ணர் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நிறைய கடன் வாங்கிட்டேன், தீர்க்க முடியாத சங்கடங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்களில் இருந்து நான் வெளிவரணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறது துல்லியமான முறையில் சொல்லப்படுது. 100% நிறைய பேருக்கு துல்லியமாக பலித்திருக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நேரடியாக சென்று தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, தொலைபேசியின் மூலமாகவே உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். சரி, நாம் இப்போது கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பார்த்துட்ருக்கோம். கிருஷ்ணரை எல்லோருடைய வீடுகளிலையுமே எழுந்தருளை செய்து அவருடைய அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2024 அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை வருது. தேய்பிறை அஷ்டமி, கிருத்திகை, திங்கட்கிழமை, கிருஷ்ண ஜெயந்தி என பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாளாக ஒரே நாளில் இணைந்து வருது தான் இது. இது மிகவும் சிறப்புக்கு உரிய நாளாக கருதப்படுதுங்க. அதுவும் குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விளங்கும். கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுனை எந்த நேரத்தில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் ஆகஸ்ட் 26 காலை 9:13 முதல் ஆகஸ்ட் 27 காலை 7:30 வரை அஷ்டமி திதி இருக்கும். அதனால் கோகுல அஷ்டமி வழிபாட்டுனை மேற்கொள்றவங்க ஆகஸ்ட் 26 மாலை 6 பிறகு கிருஷ்ண வழிபாட்டை துவங்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சமயமான ஆகஸ்ட் 26 இரவு 9:41 துவங்கி ஆகஸ்ட் 27 இரவு 8:54 வரை தங்களுடைய வழிபாட்டினை வைத்து கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இரண்டை சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் 27 காலை 6 முதல் 7:20 வரை இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மாலையில் மேற்கொள்வது தான் வழக்கமாக இருக்குது. கிருஷ்ணரை வரவேற்க ஆயர்பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேலதாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுது. மகாலட்சுமி வழிபாட்டினையும் மாலையில் செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நம்ம மாலை துவங்கி இரவு வரை கொண்டாடுவது ரொம்பவே நல்லதுங்க. இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் குழந்தை வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் வழிபடுவதே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் ஆகஸ்ட் 27 காலையில் இவர்கள் தங்களுடைய வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்து ஒரு மனை பலகையில் கிருஷ்ணருடைய படம் அல்லது சிலையை வைத்து வாசனையான மலர்களால் அலங்கரிக்கலாம். குழந்தை வரத்திற்கு ஏற்றாற்போல விரதம் இருக்கிறவங்க தவழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணருடைய சிலையை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டு வாசல் துவங்கி கிருஷ்ணருடைய படம் வைத்திருக்கக்கூடிய இடம் அல்லது பூஜை அறை வரை பாதங்கள் வரைகிறது ரொம்ப நல்லதுங்க. கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பு சிறிய நெய்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக நம்மால் என்னவெல்லாம் முடிகிறதோ அவை அனைத்தையும் படைக்கலாம். பல வகையான கலவை சாதங்கள், இனிப்பு வகைகள், முறுக்கு, சீடை, லட்டு போன்ற பலவிதமான பட்சணங்கள் ஆகியவற்றை படைக்கலாம். அதோடு பழங்கள் என்ன கிடைக்கிறதோ இவையெல்லாம் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இதே போல பல வகையான நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட 5 பொருட்களை கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லதுங்க. அதாவது கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் பொருட்களான பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த 5 பொருட்களையும் படைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த கிருஷ்ணருடைய அருள் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். அதே போல் 5 முடியாவிட்டாலும் கூட சிறிது வெண்ணெய் மட்டுமாவது வைத்து வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிறிதளவு பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை அல்லது கற்கண்டு சேர்த்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல் கிருஷ்ணருக்கு உரிய நாமங்கள் போற்றி பாடல்கள் மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லியும் வழிபாடு செய்யலாம். எதுவும் தெரியாதவங்க நமக்கு தெரிந்த கிருஷ்ணருடைய பெயர்களை சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசி மாவால் போடப்பட்ட பாதங்களை அன்று இரவு முழுவதுமே அப்படியே விட்டுவிடுவது நல்லது. மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய படத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்யலாம். கிருஷ்ணருடைய பாதம் எப்போதும் நம்மளுடைய வீட்டில் பதித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துணியால் அந்த பாதங்களை துடைத்து சுத்தம் செய்வது மிகவும் நல்லது. குறிப்பிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான பலன்களையே நமக்கு பெற்றுக் கொடுக்குது. அதாவது ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய தம்பதிகள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம் வழக்கமாக வழிபடக்கூடிய முறையோடு சேர்த்து சில விஷயங்களை கடைபிடித்தா அது நிச்சயமாக நமக்கு நல்லதொரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதும் பெருமாளுடைய அருள் நிறைந்திருக்கும். பெருமாளுடைய அருள் இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய திருமார்பில் மகாலட்சுமியினுடைய அருளும் நிறைந்திருக்கும். மகாலட்சுமி அருள் இருந்தால் அங்கு நன்மைக்கு குறைவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையிலும் சரி வீட்டிலும் சரி நிறைவு என்ற நிலை இருந்து கொண்டே இருக்குமா. வழக்கமாக கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து கிருஷ்ணருடைய படம் அல்லது விக்கிரகத்தை அழகாக துடைத்து பலவிதமான மலர்களால் அலங்காரம் செய்வோம். வாசல் துவங்கி பூஜை அறை வர அரிசி மாவால் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து கிருஷ்ணருக்கு விருப்பமான முறுக்கு, சீடை, வெண்ணெய், அவல், பால் போன்ற பலவிதமான பலகாரங்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வோம். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு அலங்கரித்து மகிழ்வோம். இதனால் கிருஷ்ணரே அவர்களுடைய வடிவில் நம்மளுடைய வீட்டில் எழுந்தருளி நம்மளுடைய பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தப்படுது. இப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட துவங்கியதற்கு முன் தீர்த்த பொடியை வீட்டில் தெளிப்பதும் மிகவும் முக்கியமான விசேஷம்தாங்க. தீர்த்த பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் சேர்த்த பொடி. இவை ரெண்டையும் நன்கு பொடி செய்து அதை அந்த பொடியை தண்ணீரில் கலக்கணும். 2 தர்ப்பை புல் மற்றும் மாவிளையை சேர்த்து இந்த தீர்த்த பொடியை கலந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்கணும். அதற்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை துவங்கலாம். இந்த தீர்த்த பொடி கலந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளிப்பதால் பெருமாள் கோவிலுக்குள் சென்றால் வரக்கூடிய வாசனை வீடு முழுவதும் பரவும். இது பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமியும் சரி மிகவும் விருப்பமான நறுமணம். இந்த நறுமணம் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக கஷ்டங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணவரவு செல்வ செழிப்பு சேரணும் அப்படின்னா அந்த இடத்துல பச்சை கற்பூரம் பயன்படுத்தி நாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் பயன்படுத்துவதும் வழக்கம்தான். அப்படி இந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் மிகப்பெரும் பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறதால அவற்றை நாம் வைத்து நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பெருமாளுடைய கோவில்கள் எப்போதுமே செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வாசனை நிறைந்த இடம் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக இந்த ஒவ்வொரு வழிபாடும் நாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், அப்படியே முழுமையாக வழிபாடு செய்ய முடியாதவங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல்
கிளிக் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.